Hi friends, welcome to AJ's Gourmet. சிம்பிளாக ஈஸியாக நம்ம செய்யக்கூடிய ஒரு பீஃப் ரோஸ்ட். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ரோஸ்ட் எப்படி செஞ்சிடலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போது குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சாச்சு. இதுக்கு தேவையான ஆயில் 100 ml ஆயில், கம்மியாக ஆட் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம கறியில் இருந்தும் நமக்கு கொஞ்சம் ஃபேட்டு வெளியே வரும். ஸோ இதில் நான் ஸ்பைஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் அந்த கடல்பாசி, அது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா 1 கப்புக்கு சின்ன வெங்காயம், நாட்டு வெங்காயம் தான். அதை போட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ வெங்காயம் நல்லா சீக்கிரம் உங்களுக்கு வெந்து வரணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக அதில் உப்பு ஆட் பண்ணுங்கள். உப்பு ஆட் பண்ணும்போது வெங்காயத்தில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் வெளியே வந்து நமக்கு சீக்கிரம் குக் ஆகிடும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு, நல்லா வதங்கணும்னு கிடையாது, நம்ம குக்கரில் வைக்க போகிறதுனால லாஸ்ட்டாக எல்லாமே ஸ்மாஷ் ஆகிடும். இதில் 2 டீஸ்பூனுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அப்படின்னாலே நம்ம ஈக்குவலாக ரெண்டையும் ஈக்குவலாக எடுத்து நம்ம அரைச்சி வச்சுட்டு அதிலிருந்து நம்ம 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம், 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். 2 பெரிய தக்காளி, அதையும் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியாச்சு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வந்து நம்ம முடிஞ்சளவுக்கு 1 வீக்குக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். இப்போது பவுடர் 1 டீஸ்பூன் வத்தப்பொடி எடுத்திருக்கேன், நல்லா குமிச்சு எடுத்திருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/2 பவுடரும் ஆட் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம அந்த ஆயிலில் ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஈவன் நான் இந்த சில பேர் சீரகப்பொடி எல்லாமே கடையிலேருந்து வாங்குவீங்க, நான் முழு சீரகமாக வாங்கி வீட்லேயே பவுடர் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன். அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, இது எல்லாமே. ஸோ நான் வந்து இன்றைக்கி கடல்பாசி போட்டிருக்கேன். இதில் வந்து நீங்கள் மராட்டி மொக்கு அதுவும் போட்டு பண்ணலாம். இப்போ பீஃப் பீஸஸை நம்ம போட்டுடலாம். பீஃப் வந்து இது வந்து ரோஸ்ட் பீஸ் அப்படின்னு கடையில் கேட்டிங்க அப்படின்னா அவங்க நல்லா ரோஸ்ட் பீஸாக தருவாங்க, அதை நம்ம இதில் ஆட் பண்ணலாம். ஸோ அது சில நேரம் உங்களுக்கு கடையில் வாங்குறது திக்காக இருக்கும். நம்ம அதை இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கிடுறேனா. நான் போட்டிருக்கிறது 1/2 கேஜி பீஃப் இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான சால்ட்டு, கல்லுப்பு போட்டாச்சு. போட்டு நல்லா அந்த மசாலாவில் இந்த பீஃப் வந்து குக் ஆகணும். பீஃப் எடுக்காதவங்க நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மட்டன் ஆட் பண்ணலாம். மட்டனும் இதே மாதிரி ரோஸ்ட் பீஸ்னு கேளுங்கள் தருவாங்க. ஸோ அதை ஆட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பெரிய சங்க்ஸாக இருக்கும். இதில் நான் 1 டேபிள்ஸ்பூனுக்கு வினிகர் ஆட் பண்ணுறேன், நாட்டு வினிகர். வினிகர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும். இதே சமயத்தில் சீக்கிரம் வெந்துடும் கறி நமக்கு. அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் அந்த மசாலா நல்லா குக் ஆகணும். இப்போது 5 மினிட்ஸ் மூடி போட்டு நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா அந்த கறியில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் எல்லாம் வெளியே வந்துட்டு, இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி, அந்த கறி வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்கிடலாம். இப்போது இதை க்ளோஸ் பண்ணி 10 to 12 விசில் வச்சு எடுத்துடலாம். ஸோ விசில் வந்துட்டு நம்ம எடுத்துடலாம். இதே இது நீங்கள் மட்டனில் பண்ணுறீங்கன்னா 4 விசில் வச்சா போதும். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா 1 கை ஃபுல்லாக கொத்தமல்லியை போட்டு விட்டுறலாம். ஸோ கொத்தமல்லி ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். மல்லியலை போட்டு நல்ல ஒரு மிக்ஸ் குக் பண்ணிடலாம். இன்னும் நமக்கு கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் இருக்குது, அதனால் இப்போ பாருங்கள் பீஃப் நல்லா
வெந்துட்டு சாஃப்ட் ஆயிட்டு ஈஸியாக நமக்கு பிக்கிறதுக்கு வருது. ஸோ இந்த ரோஸ்ட் பீஸ் போடுறதுனால சீக்கிரம் வெந்துடும் நமக்கு. இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடலாம். அதுக்கு முன்னால் மூடுறதுக்கு முன்னால் 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த மசாலா அதை போட்டுட்டு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு இது கொஞ்சம் திக்காகும் பாருங்கள். வாட்டர்க்காக 5 மினிட்ஸ் மூடி வச்சுருந்ததுனால அந்த நமக்கு அந்த கிரேவியெல்லாம் இதாகி ஒரு செமி கிரேவி ஸ்டேஜில் கிடச்சிருக்கு. ஸோ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே ரெசிபியை நீங்கள் வந்து பீஃப் எடுக்க முடியல அப்படின்னா, சாப்பிடலை அப்படின்னா நீங்கள் மட்டனில் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன் ரெசிபீஸும் சிலர் கேட்டிருந்தீங்க, ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ரைஸுக்கு மோஸ்ட்லி ரசத்துக்கு நல்லாயிருக்கும். சாம்பார், பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை. ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Do give us a big thumbs up and don't forget to hit the bell icon to get notified.